காலையில அப்பத்துல ஆரம்பிச்சு வடைய ஒரு 20 வெரைட்டி போறாங்க சார். கரெக்ட், நான் பார்த்தேன். அப்புறம் ஏன்டா பேச வருது? நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் சார். நம்மளே எல்லாரங்கள இது என்ன விட தவளை வடன்னு ஒன்று போடுவாங்க. மூங்கில்ல செய்வாங்க அந்த ஒரு இட்லியே 2.5 கிலோ இருக்கும். ஒரு இட்லி 2.5 கிலோ? என்னப்பா சொல்ற? அதை வந்து கிட்டத்தட்ட 6-7 பேர் திருப்தியா சாப்பிடலாம். ஒரு சொன்னதை கேட்டா காஞ்சிபுரத்துக்கு டிக்கெட் போட்டு போகணும் போல இருக்கு. இப்போ வாங்க போமா. அத்தானின்னு ஒரு ஏரியாங்க சார். வந்து காலையில தேங்காய் பால் கிடைக்கும். அங்க வந்து எவ்வளவு வேணா ஃப்ரீயா குடிச்சுக்கலாம். அது எப்படி தம்பி, எவ்வளவு எளநீர் தண்ணி வேணாலும் குடிச்சுக்கலாம்? ஆமா சார், அது வேஸ்ட் சார். அது காலங்காத்துல என்ன எங்க நீ கூட்டு போயிருக்க? என்ன சிரிப்பு ராஸ்கல். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இந்தியா பற்றி குறிப்பிடும் போதும் இதெல்லாம் இந்தியாவுடைய பெஸ்ட் ஃபுட் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான விஷயம், வீட்டு உணவு இல்ல. மறுபடியும் மீன் குழம்பு ஆரம்பிச்சிட கூட கடையில சாப்பிடுற ஃபுட் தான். சரியா? ஓகே ஓகே. ஒவ்வொருத்தரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்க, ஃபுட்டீஸ் இருப்பீங்க, வந்துட்டானுங்களா ஃபுட்டை பற்றி எழுதுறவங்க இருப்பாங்க, சோஷியல் மீடியாவில் அதை பற்றி ஷேர் பண்ணக்கூடியவங்க இருப்பீங்க. ஸோ அப்படி பல்வேறு தரப்பட்ட ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடியவங்களாம் இங்கே இருக்கீங்க. எங்கே இந்த இடத்துல இப்படி ஒரு ஃபுட்டை இந்த விலைக்கு இத்தனை மணிக்கு சாப்பிடலாம் அப்படின்னு ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் எதை சொல்வீர்கள்? இப்படியே நேராக போனீங்கன்னா மாதவ பெருமாள் கோயில் வரும். அங்கே புளியோதரை கொடுப்பாங்க. சுட சுட அசோக் நகர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனீங்கன்னா இஞ்சி கருகப்பட போட்டு இளஞ்சூட தாளிச்ச தயிர் சாதமும் போட்ட போட்ட உளுந்து வடையும் கொடுப்பாங்க. திருநெல்வேலியில ஒரு இடத்துல ரோட்டோரத்துல ஒரு 20 கடைக்கு மேல இருக்கும். கரெக்டா சாயங்காலம் ஒரு 6 மணில இருந்து 11 மணிக்குள்ள போனீங்கன்னா வகை வகையா தோசை சாப்பிடலாம். 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா தோசை. எல்லா தோசையும் இருக்கும், பூண்டு மல்லி வகையா தோசை. ஒரு 50 வகைக்கு மேல தோசை இருக்கும். என்னடா சொல்ற? சென்னை மெரினா பீச்ல இப்போ கிடைக்காததே எதுவும் இல்ல. ஒரு பீரியட்ல சென்னை மெரினா பீச்னா பஜ்ஜி கிடைக்கும், அதுக்கப்புறமா வந்து கார்ன் கிடைக்கும் அப்படின்னா. இப்ப அந்த மாதிரி கிடையாது. அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன், ரொம்ப உக்கிரமா இருப்பேன். பிரிச்சுக்கிட்டாங்க, ஒரு சைட் ஃபுல்லா சீ ஃபுட், ஆன் ஃபிஷ் ஸ்குவிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் ஃபுல்லா இருக்கும். பானிபூரியில ஆரம்பிச்சு கோர்ஸ்ல வரைக்கும் எல்லாமே கிடைக்குது. அரிசி கடை நடத்த முடியுமா? மெரினா பீச் ஆரம்பிக்கிறதுல இருந்து பீச் எண்ட் வரைக்குமே என்னென்ன வேணுமோ நம்ம சாப்பிடலாம். சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். வெக்கமா இல்ல. வேற எந்த ஊரை எந்த காரணங்களின் அடிப்படையில் ஃபுட் சிட்டி என்று நீங்கள்? சார் மதுரை. சிங்கம் தலை எறிகிறது. இப்போ காலையில நம்ம டீ சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் டீ சாப்பிட்டீங்கன்னா காலையில அப்பத்துல ஆரம்பிச்சு வடைய ஒரு 20 வெரைட்டி போறாங்க சார். கரெக்ட், நான் பார்த்தேன். அப்புறம் ஏன் பேச வருது? நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் சார். நம்மளே எல்லாரங்கள இது என்ன விட தவளை வடன்னு ஒன்று போடுவாங்க, மல்லி வடன்னு ஒன்று போடுவாங்க, உளுந்த வடையில மிளகு நிறைய போட்டு மிளகு வடன்னு ஒன்று போடுவாங்க. வடைய 25 வெரைட்டி. காலையில டிஃபன் அங்க பெரியார் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போனீங்கன்னா சைவம் சூப்பரா இருக்கும் சார். 11 மணிக்கு மேல வெயில் ஏறுதா, நேரா போய் ஜிகர்னண்டா சாப்பிடுவோம். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். நம்ம போய் ஒரு 2 பரோட்டா பிச்சு போட்டு உட்காரன்னு வச்சுக்கோங்களேன். சப்ளையர் வந்து ஒரு தட்டுல ஒரு ஆடை பிச்சு போட்டு அவிச்சு வச்சிருப்பாரு. என்ன வைக்க? என்ன சார் சாப்பிடுறீங்க? சரிங்க, குடல் வைங்க. எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். குடல் வர்றதுக்குள்ள நான் 1 பரோட்டா சாப்பிட்டுருப்பேன். 1 பரோட்டாக்கு அந்த குடல் வந்துடும். இந்த 1 பரோட்டாவும் அந்த 1/2 குடலும் சாப்பிட்டோம்னா மிச்சம் 1/2 குடல் அனாமத்தா இருக்கும். சரி, நான் அதுக்கு ஒரு தோசையை சொல்லுவான்னு ஒரு தோசையை சொல்லுவேன். 2 செட் தோசை சார் எடுத்துட்டு வாங்க. பாதி தோசையை சாப்பிட்டு முடிச்சோடனே 1/2 தோசை அனாதையா இருக்கும். அதுக்கு வேற சொல்லணும். உங்களுக்கு இதெல்லாம் வருது அவ்வளவுக்கு 40 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் பொறிச்சு கொடுக்குறாங்க. எல்லா ஊர்லயும் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்கும். ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவலே ஒரு ஊர்னா அது மதுரை தான். இந்த மாதிரி அழகா சொல்லுங்க. வடக்கறியில இருந்து தொடக்கறி வரைக்கும் மதுரை. என்னையா இதெல்லாம் எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி சேலத்துல கறி பஜ்ஜி போடுவாங்க, கோஷ்கி பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா சிக்கன் எடுத்து அந்த பஜ்ஜியில போண்டா மாதிரி பண்ணுவாங்க. எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா நல்லா இருக்கு. போ நம்ம நல்லா இருக்கு. போய் எடுத்து வாசிச்சிட்டு திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஏரியாலே என்ன ஸ்பெஷல்னா நல்ல குஸ்காவும் முட்டை மூளை கிடைக்கும். என்னது முட்டை மூளைனா? மூளை முட்டையை மிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கிரேவியுமே செய்வாங்க. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. நீங்க எந்த கடை எடுத்தீங்களும் குறைஞ்சது 60 வருஷத்துக்கு கம்மியா இருக்காது. அண்ட் 200 வருஷம் கடையும் ஒண்ணு இருக்கு. கோயம்புத்தூர் வராங்க சார், அங்க கணுவாயின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு சார். லேயர் டீ இருக்கு சார். ஃபர்ஸ்ட் வந்து காஃபி ஒரு லேயர்ல, மில்க் ஒரு லேயர்ல, அது மாதிரி லேயர் லேயரா இருக்கு சார். அது எல்லாமே ஒரே கிளாஸ்ல இருக்கும் சார். நல்லா இருக்கேன்.
காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் குடலை இட்லி. என்னது காஞ்சிபுரம்? குடலை இட்லி. அதென்ன காஞ்சிபுரம் குடலை இட்லி? அது மூங்கில்ல செய்வாங்க. அந்த ஒரு இட்லியே 2.5 கிலோ இருக்கும். ஒரு இட்லி 2.5 கிலோ. என்னப்பா சொல்ற? அதை வந்து கிட்டத்தட்ட 6-7 பேர் திருப்தியா சாப்பிடலாம். அவர் சொன்னதை கேட்டா காஞ்சிபுரத்துக்கு டிக்கெட் போட்டு போகணும் போல இருக்கு. இப்போ வாங்க போவோமா? 6 மணிக்கு ஈரோட்டில் வந்து இறங்கிட்டேன். 5 மணிக்கு வந்துருங்க சார். 5 மணிக்கே வந்துடுவா? 5 மணிக்கே வந்துடுறேன். வந்து இறங்கிட்டேன். காலங்காத்தில எங்க நீ கூட்டு போயிருக்க? கண்டுபிடிக்கிறா நாய் எதை கண்டுபிடிச்சு வந்து? சிவகாசி. சிவகாசி ஓகே, நீ வரீங்க சார். வந்துட்டேன் சார். ஓகே, உங்களுக்கு முந்தா நாள் நான் வந்து இது ரஸ்க் வாங்கிடுறேன் உங்களுக்கு. கோயம்புத்தூர் மதுரை. முதல்ல கன்னியாகுமரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கறி பீஸா கொடுத்து ஒன்று மேலே வச்சு ரோட்டா சாப்பிட்டு எடுத்தவொடனே சிக்கன் சாப்பிட்றாங்க. திருநெல்வேலி அப்புறம் ரோட்டா எடுத்து நல்ல சுக்கு நூறா சின்ன சின்ன பீஸா போட்டணும். மதுரை கையில ரெண்டு தட்டு புரோட்டா மாஸ்டர் மாதிரியே மதுர கண்ணு கையே கத்தி வரல பீச்சா அடுத்து பிச்சு போறது. அந்த அந்த ஏரியா முழுக்க பிச்சறாங்க எடுத்தோடனே. அவர்களை எதிர்த்து அப்புறம் குழம்பு எடுத்து கொஞ்சம் ஊத்திக்கிறது. கொஞ்சம் இல்ல நிறைய ஊத்திக்கிறது. புரோட்டாக்கு வந்து எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குழம்பு தேவைப்படும். ஊறி நல்லா இருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பிச்சு போட்டு சாப்பிடுறது அவ்வளவுதான். அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான அர்த்தம். இந்த திருநெல்வேலி மாதிரி ஆம்லேட் குடு சம்பல் குடு இந்த சண்டைக்கெல்லாம் போக மாட்டேங்க. புரோட்டா போதும் நமக்கு. என்னடா புசுக்குன மரியாதலாம் பேசிப்ட்ட நல்லா குட்டி குட்டியா பிச்சு போட்டுறணும் சார். நல்லா ஊற விட்டுட்டு ஏமா சீக்கிரம் முடியுமா? எனக்கு அப்படியே பசிக்குது. ஆமா வாயத்தோட வடியுது. சிவகாசி இது வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கு. இந்த ஊர்ல ரொம்ப சாஃப்டா இருக்கு. அந்த அளவுக்கு தேய்ச்சி அந்த அளவுக்கு இது பண்ணி அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. பின்றாம்பா பின்றாம்பா சார் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு இங்க எனக்கு வந்து சால்னாவும் இருக்கு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷமாவது அப்படியே குழப்பிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த சாப்பிடும் போது அந்த வைப் பிளீஸ் அத்தா மகமாயி இப்ப நீங்க யாராவது ஒருத்தருக்கு ஓட்டு போடலாம். சென்னை அவங்க தான் ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டாங்க கை தூக்கலாம். ஏதோ சென்னைக்கு எதிராக பெரிய சதி நடக்கிற மாதிரி தெரியாது. நீ ஒருத்தர் கூட இல்லையா? கோயம்புத்தூர் அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பேர்?
இல்ல இது ஏற்பு குறியல செல்லாது செல்லாது, ஏன்னா பூரா பங்காளியா இருக்கீங்க. முடியா முடியா முடியாது, நீ கல்லாட்ட அடங்க நான் ஒத்துக்க மாட்டேன். அடுத்து சிவகாசிக்காரர் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்துக்கிறவங்க எத்தனை ஓட்டு? 1, 2, 3. கன்னியாகுமரி இந்த பார்டருக்கு ஓட்டு இல்ல, இந்த பார்டருக்கு ஓட்டு இல்ல, சென்னைக்கும் ஓட்டு இல்ல, கன்னியாகுமரிக்கு ஓட்டு இல்ல. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். மதுரை 1, 2, 3, கோயம்புத்தூர் 4, 5, 6, 7. சாமத்தியம்மா தொழில கத்துக்கிட்டு சைன் பண்ணிருக்கா. ஃபர்ஸ்ட் சிவகாசி, ரெண்டாவது மதுரை. சாப்பிட்டது யார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இந்த குணம் மதுரை தான். இது இதான் மதுரை, இதான் மதுரை. அம்மா என் பெத்த தாய ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. பாருங்க இருக்கிறது இல்லாது, உடனே குரு திடீர்னு கன்னியாகுமரிலாம் உள்ள வரப்படாது. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்லப்பா, இதுல இருக்க பேரை பார்த்தா அவங்களே வந்துருவாங்கல்ல, அதுக்குதான் செட்டப் பாச்சு பாச்சு.